தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்காத திமுக அரசை கடுமையாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். இப்படிப்பட்ட கேள்வியே எழாது. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் துக்கி ஆரம்பிக்கலாம். அதை கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தினால் அதுக்கு முறையாக அனுமதி கொடுப்பது மரபு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற வரை எல்லாருக்கும் அனுமதி கொடுத்தோம். அத்தனை போராட்டம், ஆயிரக்கணக்கான போராட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் நடைபெற்றது. எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தோம். இது ஜனநாயக நாடு. அவருடைய உரிமைகளை கோருவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் யாரெல்லாம் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தோம், யாரெல்லாம் மாநாடு நடத்த வேண்டும் என்பதற்காக காவல்துறை அனுமதியோடு அதுவும் பாதுகாப்போடு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். ஆனால் அந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய பிறந்த நாள் வருகின்ற பொழுது நாங்கள் பொதுக்கூட்டம் போடுறோம், அதுக்கே அனுமதி கொடுக்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு பயம். இந்த ஆட்சியில் எல்லாம் ஊழல், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், இதையெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போயின்னு சொல்லிதான் இன்றைக்கு பொதுக்கூட்டத்தை கூட அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. அப்படியே பொதுக்கூட்டம் நடத்தினாலும் அந்த பொதுக்கூட்டம் நடத்துகின்ற எங்கள் கட்சி நிர்வாகி மீது வழக்கு போடுறாங்க. சில நேரத்தில் நீதிமன்றம் போய் இந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வாங்கி தான் கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி நடந்து கொண்டு அது யார் நாட்டில் எல்லாம் சமம் தான். நீங்க நாங்கெல்லாம் வேறுபாடெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிறதானே இவ்வளவு பேருக்கு நாங்கள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது எவ்வளவு போராட்டம் நடைபெற்றதுன்னு நாட்டுக்கே தெரியும். இந்தியாவிலேயே அதிகமாக போராட்டத்தை சந்தித்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். ஆக ஒரு அதாவது பயப்படுறது கேப்படுறதுங்களா அடுத்தது முறையாக கொடுக்க வேணும், அதுதான் முக்கியம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.